ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல காரசாரமான ஒரு கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இந்த கோழி குழம்பு நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட பண்ணலாம். இங்கே நாட்டுக்கோழி கிடைக்காதனால நான் பிராய்லர் கோழியில் பண்ணுறேன். நாட்டுக்கோழியில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே இருக்கிற மினிமலான ஸ்பைசஸ் வச்சு எப்படி ஒரு டேஸ்டான ஸ்பைசியான குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காரசாரமான கோழி குழம்புக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய பழுத்த தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வீட்டு மிளகாய் பொடி, 1 கப் ஆயில், தாளிக்கிறதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகம். இப்போ இங்கே நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் ஒன்று வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் யூஸ் பண்ணலாம். நல்ல வானலில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ரீஃபைண்ட் ஆயில் தான், சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் எந்த சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். நல்ல எண்ணெயில் கூட நீங்கள் இந்த குழம்பு பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ நான் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, அன்னாசி பூ, கொஞ்சம் கிராம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா செவர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை போணு வரும். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப கருக விட வேணாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், வெங்காயம் வதங்கிறதுக்காக. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த குழம்புக்குமே வெங்காயம் தக்காளி தான் பேசி, அதை நீங்கள் வந்து நல்லா வதக்கணும் எண்ணெயில். அது மேக்ஸிமம் நல்லா வதங்கிருச்சுனாலே என்ன நீங்கள் டிஷ் பண்ணாலும், என்ன குழம்பு பண்ணாலும் அது நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இங்கே கொஞ்சம் இஞ்சி நான் தோல் எல்லாம் செத்திட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு முழு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு உரித்தது, ஒரு 10-15 பல் பூண்டு, 2 பட்டை நான் போட்டுக்கிறேன். இது நல்ல குழம்பு, இன்னும் வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ எங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு, பாதி வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் பட்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு இன்னும் வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு கூட இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் வரும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ இதில் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு முழு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி இதில் போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக ஸ்லெட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க, நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. இப்போ இதில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கிறேன். இந்த குழம்பு நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லர் கோழியில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, பட் கிடைக்காதனால நான் இதை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இது நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான். நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்கன்னா தனியாக குக்கரில் 1-2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வேகாது, பிராய்லர் கோழி சீக்கிரம் வெந்துடும். ஸோ நாட்டுக்கோழி பண்ணும்போது நீங்கள் குக்கரில் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 விசில் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அந்த வதக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். மிளகா பொடி இதில் வந்து 1/3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல காரமாக வேணும்ட்டு சிக்கனு. இது வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி. நீங்கள் ஸ்டோரில் என்ன இருக்கோ அந்த மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதே அளவு நான் தனியாக மல்லிப்பொடி தனியா பொடி அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டேன். எல்லாமே சேர்த்து ஒன்றாவே அரைக்கிற மிளகா பொடி இது. ஸோ நீங்கள் தனியாக ஆட் பண்ணும்போது மிளகா பொடி தனியாக ஆட் பண்ணிவிட்டு தனியா பொடி தனியாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அந்த சிக்கன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நான் இப்போது சிக்கனுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயிலேயே. இப்போ இதில் நான் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவி தான் பண்ணுறேன் இன்றைக்கி, ஒரு செமி சாலிடான கிரேவி. ஸோ அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நான் ஒரு மிக்சி ஜாரில்
ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. நான் இங்கே நல்லா காரமாக வேணுன்றதுக்காக மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், இவ்வளோ மிளகு நீங்கள் போட வேண்டாம். மிளகு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, அதுக்காக தான் நான் மிளகு நிறைய சேர்த்துக்கிறேன். சளி பிரச்சனை எதுவுமே இருக்காது, உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் ஒரு மூடி தேங்காய் வந்து கீனி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். போய் சிக்கன் கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சதும் ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்திருக்கும் ஒரு 80%. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா ஒரு திக்கான கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாதம் சப்பாத்தி எது கூட வேணால் சேர்த்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும் ரொம்ப. நல்ல ஒரு பெப்பர் வாசனை வருது இப்போ கொதிக்கும் போதே. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்குமோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் சிக்கன் குழம்பு பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க மோஸ்ட்லி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ பெட் யூ இட் டேஸ்ட் லைக் ஹெவன், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார சாரமான ஒரு சிக்கன் குழம்பு பிடிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சுண்டிருச்சு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு கிரேவி. இது நீங்கள் சுடு சாதம் நல்ல சப்பாத்தியோட ரொட்டியோட இல்லை ஃபுல்கா இல்லை நான் எது கூட வேணால் நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பெப்பர் வாசனையோட கம கமன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் குழம்பு, கோழிக்கறி குழம்பு. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.